இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட்டு வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ பாடத்துக்கு போகலாம் ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ்வாய்ஸ் மாடல் வேப்ஸ் மாடல் வேப்ஸை பேசி வாய்ஸில் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சென்டர் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம் ஆக்டிவைஸ் என்ன ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் மாடல் ஒர்பு ப்ளஸ் ஒர்பு ஒன் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இது வந்து ஆக்டிவைஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் இதுக்கடுத்ததா பேசிவைஸ் என்ன ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் மாடல் ஒர்க் ப்ளஸ் பி ப்ளஸ் ஒர்ப் த்ரீ ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட் இது மாடல் ஒர்புகளை நம்ம பேசிவைஸில் யூஸ் பண்ணக்குள்ள பேசிவைஸ் என் ஸ்ட்ரக்சர் முதலாவதா கேன் கோட் இந்த மாடல் வரவுகளை ஆக்டிவ் வயசில் எப்படி பயன்படுத்துவோம் பேசிவ் வயசில் எப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் கேன் கூட்டுனாக்கா என்னென்ன அர்த்தம்னா முடியும்னு அர்த்தம் ப்ரெசன்டென்ஸில் கேனு பாஸ்ட் டென்ஸில் கோட்டு இப்போ ஆக்டிவ்வைஸு வி கேன் க்யூர் கேன்சர் புற்றுநோயை நாம் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸோட அர்த்தம் இந்த சென்டென்ஸை பேசி வாய்ஸ்க்கு மாற்றக்குள்ள கேன்சர் கேன் பி க்யூர்டு அப்படின்னு சொல்லி ஆகும் நம்ம ஆக்டிவைஸில் இருந்து பேஸிவைஸ்க்கு சென்டென்ஸ்களை மாற்றக்குள்ள சில சென்டென்ஸ்களுக்கு பை ப்ளஸ் சப்ஜெக்டை சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அந்த சென்டென்ஸை வச்சு அந்த சப்ஜெக்டுங்கிறது புரிந்து கொள்ளப்படும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சென்டென்ஸில் நான் பை அஸ்ஸுன்னு நான் யூஸ் பண்ணல அதாவது பை ப்ளஸ் சப்ஜெக்டை யூஸ் பண்ணல ஏன்னா இது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் கேன்சர் கேன் பி க்யூர்டுனாக்கா நம்மளால் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம் நெக்ஸ்ட் உதாரணம் ஐ குட் ரிசால்வ் எனி இஷ்யூ நான் எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஐ குட் ரிசால்வ் எனி இஷ்யூனாக்கா வென் ஐ வாஸ் எங்கர் ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி வரும்னு வரும் வென் ஐ வாஸ் எங்கர் ஐ குட் ரிசால்வ் எனி இஷ்யூ அப்படிங்கிறது வரும் அதாவது நான் நிலைமையாக இருந்தபோது என்னால் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும் அப்படிங்கிறது இப்போ பிரசன்டென்ஸில் சொல்லலை இது பாஸ்டன்ஸில் சொல்கிறோம் இப்போ இந்த சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற போகிறோம் பேசிவ் வாய்ஸ் என்ற ஸ்ட்ரக்சர் வந்து ஆப்ஜெக்டோட ஆரம்பிக்கிறதுனால எனி இஷ்யூவோட சென்டென்ஸ் ஆரம்பிக்குது எனி இஷ்யூ குட் பி ரிசால்வோட ஒர்க் த்ரீ ஃபார்ம் ரிசால்வ்டு எனி இஷ்யூ குட் பி ரிசால்வ்டு பை இங்கே சப்ஜெக்ட் போர்ஷன் இருக்கக்கூடிய ஐ இங்கே வந்து ஆப்ஜெவ் போர்ஷனுக்கு வரனால மீ ஆகிடும் ஆக்டிவ் வயசுலேருந்து பேசி வயசுக்கு சென்டென்ஸ்களை மாற்றக்குள்ள சப்ஜெக்ட் ப்ரொனன்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் ப்ரொனன்களாக மாற்றம் பெறும் அது எப்படின்னாக்கா ஐ இருந்தாக்கா மீயாகவும் வீ இருந்தால் அஸ்ஸாகவும் ஹீ இருந்தால் ஹிம்மாகவும் ஷீ இருந்தால் ஹர்ராகவும் இட் இருந்தால் இட்டாகவும் தே இருந்தால் தம்மாகவும் மாற்றம் பெறும் அதற்கடுத்ததாக மே அண்டு மைட் மாடல் ஆப்ஸு மே மாடல் வருப மோர் பாசிபிலிட்டிக்கும் மைட் மாடல் வருவ லெஸ் பாசிபிலிட்டிக்கும் யூஸ் பண்ணுவோம் அது என்ன மோர் பாசிபிலிட்டி லெஸ் பாசிபிலிட்டின்னு மோர் பாசிபிலிட்டினால் வாய்ப்பு அதிகம்னு அர்த்தம் லெஸ் பாசிபிலிட்டினால் வாய்ப்பு கம்மின்னு அர்த்தம் ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகங்கக்குள்ளே மேவை யூஸ் பண்ணுவோம் அதே ஆக்ஷன் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மிங்கக்குள்ளே மைட்டை யூஸ் பண்ணுவோம் இப்போ உதாரணத்துக்கு போகலாம் அவர் கம்பெனி மே கிவ் போனஸ் திஸ் இயர் எங்கள் நிறுவனம் இந்த ஆண்டு போனஸ் வழங்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம் வழங்கலாம்னாக்கா வழங்குவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகம்னு அர்த்தம் மே வயசு பண்ணுறதுனால வாய்ப்பு அதிகம் இப்போ இந்த சென்டென்ஸை பேசி வாய்ஸ்க்கு மாத்திரம் போனஸ் பி கிவன் திஸ் இயர் இந்த ஆண்டு போனஸ் வழங்கப்படலாம் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம் மேக்கு அப்புறம் பிஏ ஆட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கடுத்ததாக கிவோட ஒர்க் த்ரீ ஃபார்ம் கிவனு இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா பை அவர் கம்பெனின்னு சொல்லி ஆட் பண்ணல நான் என்ன காரணன்னா போனஸ் வழங்கப்படலாம்னாக்கா எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம் அந்த நிறுவனம் தான் வழங்க போகுது ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஸோ இந்த மாரி சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸுக்கு சப்ஜெக்டை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பரிசு வயசில் அதற்கு அடுத்ததாக ஹீ மைட் பனிஷர் அவன் அவளை தண்டிக்க கூடும் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம் இங்கே வாய்ப்பு கம்மின்னு அர்த்தம் அவன் அவளை தண்டிப்பதற்குண்டான வாய்ப்பு கம்மி ஏன்னா மைட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து பேஸ்ட் வயசுக்கு மாத்திரம் ஷீ மைட் பி பனிஷ்டு பை ஹிம் அவள் அவனால் தண்டிக்கப்படலாம் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம் மைட்டோட பியை சேர்த்து பனிஷோட வர்த் ரிஃபார்மும் வ பனிஷ்டு அதை சேர்த்துருக்குறோம் ஷீ மைட் பி பனிஷ்டு பை ஹிம் அப்படிங்கிறது அதற்கு அடுத்ததாக ஷுட் அண்ட் ஓட் மாடல் வர்ஸ் ஷூட்டு வுட்டு மாடல் எது எதுக்கு பயன்படுத்தணும்னா பொதுவாக ஷுட்டை வந்து அட்வைஸ் ரெக்கமெண்டேஷன் மற்றும் ஆப்ளிகேஷன் இவைகளுக்கு பயன்படுத்துவோம் அதற்கு அடுத்ததான் வுட்டை வந்து பாஸ்ட்டு ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸு அதுக்கு பயன்படுத்துவோம் பாஸ்ட்டு பாஸ்டன்ஸில் ஃபியூச்சரை சொல்கிறதுக்கு அதுக்கு பயன்படுத்துவோம் சரி அது எப்படிங்கிறத பார்க்கலாம் யூ ஷுட் செக் யுவர் பிபி ரெகுலர்லி நீங்கள் உங்கள் பிபியை தவறாமல் சரிபார்க்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம் இப்போ இந்த சென்டென்ஸை பேசுக்கு மாதப்புறம் யுவர் பிபி ஷுட் பி செக் ரெகுலர்லி அப்படிங்கிறது உங்கள் பிபி தவறாமல் சோதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம் இந்த சென்டென்ஸுக்கும் பை பிளஸ் சப்ஜெக்ட் தேவையில்லை வேணுன்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் ஏன்னா இதில் வந்து சப்ஜெக்ட் இப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சு தரோம் உங்கள் பிபி செக் பண்ணால் யார் செக் பண்ணணும் நீங்கள் தான் செக் பண்ணணும் ஸோ இந்த சென்டென்ஸுக்கு சப்ஜெக்ட் தேவைப்படாது இது வந்து ஒரு அட்வைஸ் ஷுட்டை வந்து ஒரு அட்வைஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அதற்கடுத்து தான் வீட்டு வீட்டுக்கு உண்டான உதாரணம் ஐ வுட் டூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி வினைவாஸ் எங் அப்படின்னு அதாவது நான் இளமையாக இருக்கும்போது இளம் வயதில் என்னுடைய இளம் வயதில் தவறாமல் உடற்பயிற்சி செய்வேன் அப்படிங்கிறோம் என் இளம் வயதுங்கிறக்குள்ளே பாஸ்ட்டுக்கு போயிடுறோம் நம்ம பாஸ்ட் டென்ஸ் இது அப்போ நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லக்குள்ள செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னது ஃபியூச்சர் ஓகேவா நான் தவறாமல் உடற்பயிற்சி செய்வேன் அப்போ நானும் உடற்பயிற்சி தவறாமல் செய்வேன் அப்படிங்கிறது இப்போ இந்த சென்டென்ஸை பேசுவேஸ்க்கு மாத்திரம் எக்ஸசைஸ் பி டன் பை மீ ரெகுலர்லி அப்படிங்கிறோம் உடற்பயிற்சி என்னால் தவறாமல் செய்யப்படும் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம் இதேமாரி பாஸ்டில் வந்து ஃபியூச்சரை சொல்கிறதுக்கு இந்த உட்டை வந்து நம்ம பயன்படுத்துவோம் வில்லோட பாஸ்ட் அன்ஸ் ஃபார்ம் தான் வுட்டுக்கு அடுத்ததாக மஸ்ட் அண்ட் ஹேவ் டு மாடல் லவ்ஸு மஸ்ட்டு வந்து ஆர்டருக்கும் ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷனுக்கும் பயன்படுத்துவோம் ஆர்டர்னா கட்டளை ஆப்ளிகேஷன்னா கடமை ஹேவ் டு வந்து ஒபே ஆன ஆர்டர் இல்லைன்னா ஃபீல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பயன்படுத்துவோம் அப்படின்னா யாரேனும் போட்ட ஆர்டரை வந்து ஆர்டருக்கு நம்ம கீழ்ப்படிந்து அதாவது யாரேனும் போட்ட கட்டளையை வந்து மதித்து நம்ம நடக்கக்குள்ள அப்போ வந்து ஹேவ் டுவை நம்ம பயன்படுத்துவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் இந்த ஹேவ் டுவை பயன்படுத்துவோம் இப்போ உதாரணத்துக்கு போகலாம் யூ மஸ்ட் ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ் நீங்கள் போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம் மஸ்ட் வந்திருக்கிறதுனால நீங்கள் கட்டாயம் போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் அதற்கடுத்துதான் இதை பேசுக்கு மாத்திரம் ட்ராஃபிக் ரூல்ஸ் மஸ்ட் பி ஃபாலோடு போக்குவரத்து வரிகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது இங்கே ப்ளஸ் சப்ஜெக்ட் தேவையில்லை ஏன்னா ஆர்ட்ரு வந்து நமக்கு தான் போட்டிருக்குறாங்க அதனால் நம்ம தான் அதை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ இந்த மாரி கட்டாயம் நீங்கள் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம மஸ்டை யூஸ் பண்ணிருக்கோம் இந்த சென்டென்ஸில் அதற்கு அடுத்ததாக ஹாவ் டுக்கு உண்டான உதாரணம் வி ஹாவ் டு கேரி ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஒயில் டிரைவிங் அதாவது வாகனம் ஓட்டும் பொழுது அனைத்து வாக அனைத்து ஆவணங்களையும் நாம் எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது இதற்குண்டான அர்த்தம் இப்போ இந்த சேனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டு போட்ட ஆர்டர் நீங்கள் டிரைவிங் பண்ணக்குள்ள அந்த வண்டி சம்மந்தப்பட்டது மற்றும் டிரைவிங் லைசன்ஸு இந்த ஆவணங்கள் அனைத்தையும் நீங்கள் கேரி செய்யணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் போட்ட ஆர்டரு அதை நம்ம ஒபே பண்ணுறோம் இங்கே அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சுருக்கோம் ஸோ கீழ்படியக்குள்ள அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுப்பை உணர்ந்து நம்ம பேசுகிறோம் வி ஹாவ் டு கேரி வீ ஹாவ் டு கேரி ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஒயில் ட்ரைவிங் அந்த ஆர்டருக்கு கீழ்படிந்து நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இந்த சென்டஸை பேஸு வாய்ஸுக்கு மாத்துறோம் ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஹாவ் டு பி கேரிடு ஒயில் டிரைவிங் வாகனம் ஓட்டும் பொழுது அனைத்து ஆவணங்களும் எடுத்து செல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த சென்ட்ஸுக்கும் பை ப்ளஸ் சப்ஜெக்ட்டுங்கிறது தேவையில்லை ஏன்னா அது ஆர்டர் போட்டுக்கிறது நமக்கு தான் நம்ம தான் எல்லாம் எடுத்து செல்லணுங்கிறது